ஹாய், அஸ்லாம் வலைக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் கொஞ்சம் வித்தியாசமான ரெசிபி தான் பார்க்க போகிறோம், கஸ்டர்ட் ட்ரிஃபிள் டிலைட். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம மேங்கோ பியூரி செய்யலாம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு பழுத்த மாம்பழம் நம்ம எடுத்துக்கணும். ஏன் பழுத்த மாம்பழம் எடுத்துக்கணும் அப்படின்னா, நம்ம இதில் வந்து பல்ப் செய்யும்போது எக்ஸ்ட்ராவாக எந்த ஸ்வீட்டும் ஆட் பண்ண போகிறதில்லை. ஸோ நம்ம பழுத்த மாம்பழம் எடுத்துக்கிட்டு அது நல்லா டேஸ்டியாக இருக்கும். நம்ம ஊரில் இப்போ மாம்பழம் சீசன்னால எல்லார் வீட்லேயும் கண்டிப்பாக மாம்பழம் இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸியான ரெசிபி தான். நம்ம இந்த மாதிரி க்யூப்ஸாக கட் பண்ணி அதை நம்ம ஒரு மிக்சர் ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கணும். இதில் வந்து எக்ஸ்ட்ரா உங்களுக்கு ஸ்வீட் வேணும் அப்படின்னா 1 டீஸ்பூன் கண்டன்ஸ் மில்க் ஆர் 1 டீஸ்பூன் சுகர் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். கிரைண்ட் பண்ணும்போது தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது. தண்ணி சேர்த்தோம் அப்படின்னா அதோட ஒரிஜினல் டெக்ஸ்சர் வந்து மாறிடும். ஸோ தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். நம்மளோட மேங்கோ பியூரி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நாம் இதை ஒரு 1/2 hour ரீஃப்ரிஜரேட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து சுகர் வந்து பவுடர் பண்ணி எடுத்துக்கணும். ஏன் சுகர் பவுடர் பண்ணி எடுத்துக்கணும்னா, நம்ம டைரெக்டாக சுகரை வந்து பாலோட சேர்க்கும்போது அது சீக்கிரமாக கரையாது, ஸோ லேட் ஆகும். நம்ம இந்த மாதிரி பவுடர் பண்ணி சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா சீக்கிரமாக சீனி வந்து கரைஞ்சிடும். அதனால் நம்ம எப்போவுமே கஸ்டர்ட் செய்யும்போது நம்ம சுகர் பவுடர் பண்ணி சேர்த்தோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப வேலை ஈஸியாக முடியும். பாருங்கள், நம்மளோட சுகர் பவுடர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம கஸ்டர்ட் செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். பேன் நல்லா சூடானதும் அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க பாலை உள்ளே சேர்த்துக்கணும். பால் உள்ளே சேர்த்த அப்புறமா அதிலிருந்து 3 டேபிள்ஸ்பூன் பால் நம்ம தனியாக ஒரு பவுலில் மாற்றி எடுத்து வச்சுக்கணும். இது எதுக்கு அப்படின்னா, நம்ம இதில் தான் வந்து கஸ்டர்ட் பவுடர் மிக்ஸ் பண்ண போகிறோம். டைரெக்டாக கஸ்டர்ட் பவுடரை பாலில் எப்போவுமே மிக்ஸ் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி ஒரு பவுலில் எடுத்து தான் மிக்ஸ் பண்ணிக்கணும். நம்ம எடுத்து வச்சுருக்க பால் கூட ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து கஸ்டர்ட் பவுடரை ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ண அப்புறமா அதில் லம்ஸ் எதுவும் ஃபார்ம் ஆகாதபடி நம்ம நல்லா அதை மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். பால் லைட்டாக சூடான அப்புறமா அதில் நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்க சுகரை உள்ளே சேர்த்துக்கணும். அது மாதிரி பால் எப்போவுமே கொதிக்கக்கூடாது. கொதித்து நொர வர ஆரம்பிச்சிட்டு அப்படின்னா நமக்கு கஸ்டர்ட் சரியாக வராது. லேசாக சைடில் கொதிக்க ஸ்டார்ட் ஆகும்போதே நம்ம உள்ளால் கஸ்டர்ட் பவுடர் சேர்த்துக்கணும். மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க கஸ்டர்டை உள்ளே சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ஸ்லோவாக தான் நம்ம கஸ்டர்டை வந்து உள்ளே மிக்ஸ் பண்ணிக்கணும். நம்ம ஃபாஸ்ட்டாக நம்ம மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா சில சமயம் லம்ஸ் ஃபார்ம் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம இந்த மாதிரி ஸ்லோ கஸ்டர்ட் வந்து உள்ளே மிக்ஸ் பண்ணிவிடணும். நல்லா மிக்ஸ் பண்ண அப்புறமா ஒரு 2 to 3 minutes நம்ம அதை வந்து குக் பண்ணி எடுத்துக்கிட்டால் போதும். ரொம்ப நேரம் குக் பண்ணோம் அப்படின்னா கஸ்டர்ட் வந்து நம்ம ரொம்ப திக்காகிடும். ஸோ டேஸ்ட் வந்து அவ்வளோவா நல்லா இருக்காது. இந்த மாதிரி பபுள்ஸ் வந்த அப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கணும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிட்டு நம்ம இதை இப்போ ஆற விடலாம். அடுத்து நம்ம செய்ய போகிறது பிஸ்கட் தான். நம்ம இந்த மாதிரி க்ரீம் பிஸ்கட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம க்ரீம் தனியாக பிஸ்கட் தனியாக எடுத்து வச்சுக்கணும். உங்களுக்கு க்ரீம் வேணும் அப்படின்னா நீங்கள் பிஸ்கெட்டை டைரெக்டாகவே பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். பட் எனக்கு க்ரீம் வேண்டாம், ஸோ நான் இப்படி தனித்தனியாக பிஸ்கெட்டை எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம பிஸ்கெட்டை பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப அரைய வேண்டாம், ஜஸ்ட் 2-3 pulses பிஸ்கெட் அரைஞ்சா போதும். பாருங்கள், நம்மளோட பிஸ்கெட் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு.
நமக்கு லேயர் பண்ணக்கூடிய எல்லா திங்ஸும் நம்ம ரெடி பண்ணிட்டோம். வாங்க எப்படி லேயர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் வீடியோவில் காட்டின மாதிரி இப்படி தான் லேயர் பண்ணணும்னு இல்லை. உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்குதோ அதை வச்சு கூட நீங்கள் லேயர் பண்ணிக்கலாம். அது மாதிரி நீங்கள் மேங்கோ பல்ப் தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை. இதில் வந்து கிவி ஃப்ரூட்ஸ், பனானா, ஆப்பிள் வச்சு கூட நீங்கள் வந்து இந்த மாதிரி லேயர் பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆனால் இப்போ நம்ம ஊரில் சீசனில் இருக்கிறது மாம்பழம்னால நான் மாம்பழம் வச்சு ரெடி பண்ணியிருக்கேன். நம்ம நார்மலாக செய்கிற கஸ்டர்ட் இல்லாமல் இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்தோம் அப்படின்னா நம்ம வீட்டில் உள்ள குட்டி சுட்டீஸ்க்கு ரொம்ப பிடிக்கும், கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. குட்டீஸ் மட்டும் இல்லைங்க, நம்ம வீட்டுக்கு வர கெஸ்ட் கூட இதுக்கு நீங்கள் செய்து கொடுக்கலாம். ரொம்ப ஈஸியான ரெசிபி. இது மாதிரி நம்ம எல்லா பவுல்ஸும் லேயர் பண்ணி எடுத்துக்கணும். லேயர் பண்ண அப்புறமா நம்ம இதை ஒரு 2 hours ரீஃப்ரிஜரேட் பண்ணிக்கணும். பாருங்க, நம்மளோட கஸ்டர்ட் ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்மளோட கஸ்டர்ட் ட்ரிபிள் டிலைட் ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாருங்க எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. கண்டிப்பாக நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தேன்னா ஹப்பி பீஸ் ஹப்புக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.